ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உதயசந்திரன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அப்போ நடந்த 2021 நடந்த காவல் உதவி தேர்வில் வந்து நான் வெற்றி பெற்று இந்த வாட்டி நான் தேர்ச்சி ஆயிருக்கேன். இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இதில் கிடச்சதில்லை. இதுக்கு இந்த வெற்றிக்கு பின்னாடி பல தோல்விகள் மறைஞ்சிருக்கு. ஏன்னா ரொம்ப பேசுகிறானே, ரொம்ப பெருசாக பேசுகிறானே அப்படிலாம் இது இல்லை. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் 2017 தான் என்னோடய ஃபஸ்ட்டு இந்த காவல் துறையோட ஜேர்னி நான் தொடங்கினேன். எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா 34 வருஷமாக வந்து காவல்துறையில் பணியாடிட்டு இருக்காங்க. இன்னொரு 4 வருஷம் சர்வீஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் எனக்கு வந்து இந்த இந்த யூனிஃபார்ம் மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆணுச்சு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்தது தான் இந்த யூனிஃபார்ம் எல்லாமே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரணுங்கிறது அப்படியே தானாகவே அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு. எனக்கு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக எங்கள் அப்பா தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து நான் வந்து காவல்துறை ஃபஸ்ட்டு போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாமுக்கு நான் எழுதினேன். விளையாட்டு காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். விளையாட்டு அப்பா எழுத சொன்னாங்க, சும்மா எழுதுங்க அப்படின்னாங்க. நான் எழுதினேன், அது கிளியர் ஆனிச்சு. ஃபிசிக்கலி நல்லா வந்து அட்டன் பண்ணால் நான் ஃபிசிக்கலை வந்து ரன்னிங்கே நல்லா ஓட முடியல. ரொம்ப இப்போ வந்து இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பெருசாக ஈடுபாடு காட்டாதனால என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. சரி போச்சு, பரவாயில்ல, காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கோம் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து திரும்ப 2018 ட்ரை பண்ணால் எக்ஸாமே இது கிளியர் ஆகலை. அப்புறம் திரும்ப வந்து பேங்கிங் நான் பேங்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரல. எனக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் மேலே உட்காந்து கண்டினியூவாக பார்க்குற வேலை எனக்கு பெருசாக பிடிக்காது. ஸோ இப்போ நமக்கான இதுவும் இது கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போ தான் 2019 வந்து கால் ஃபர் வந்துச்சு. போலீஸுக்கும் எஸ்ஐக்கும் ஒரே நேரத்தில் வந்து கால் ஃபர் வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணேன், அது கிளியர் ஆனிச்சு. ஃபிசிக்கல் அட்டன் பண்ணேன், ரன்னிங்லாம் ஓடிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரோப் வந்து என்னால் சுத்தமாக ஏற முடியல. ஒரு 2 ஸ்டெப் தான் போட்டிருப்பேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற முடியல. எல்லாம் ஏற முடியும். தஞ்சாவூர்லேயும் நடந்துச்சா, நான் தஞ்சாவூரில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஸோ அப்பா அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோப் ஏற முடியாமல் வெளியில் வரேன், அந்த கிரவுண்டுக்குள்ளே எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா ரோப் ஏற முடியல அப்படிங்கிற மாதிரி. என்னடா நம்ம அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி தர முடியலனாலும் இருக்கிற பேரை கெடுக்காமல் இருக்கணுமே, ஆனால் நம்ம வந்து இப்படி அப்பா பேரை வந்து ரொம்ப கெடுத்துடுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆனிச்சு. அப்புறம் வந்து அப்பா வந்து வாசலில் நின்றுருந்தாங்க, கிரௌண்டுக்கு வாசலில் பார்த்து எங்கள் அப்பா பார்த்தமே நான் வந்து கண்ணுக்கு தங்கிட்டேன். என்னால் உண்மையே சொல்ல முடியல. சரி இப்போ தான் எப்போ சொன்னாங்க வந்து இது போனால் என்ன இதை விட பெருசாக வருது, எஸ்ஐ எக்ஸாம்லாம் வருது, அட்டன் பண்ண பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த எஸ்ஐ எக்ஸாமில் வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஃபிசிக்கல் விட்டதுலேருந்து 2 மாதத்தில் கரெக்டாக எஸ்ஐ எக்ஸாம் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். 2 மாதம் தான் அப்படின்னு எஃபர்ட் போட்டேன். கண்டிப்பாக அதேமாரி வந்து எக்ஸாம் நல்லா பண்ணேன், நம்பிக்கை வந்துச்சு. எக்ஸாம் எழுதுவுமே வந்து சரி கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து நம்பிக்கை வந்துச்சு. அதேமாரி கிளியர் பண்ணேன், ரிசல்ட் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா லாக்டவுன் அப்படியே ஓடிடுச்சு. ஃபிசிக்கல் பண்ணேன், எல்லாமே கிளியர் ஆனிச்சு, எல்லாமே பண்ணேன், ஃபுல் ஸ்டார் போட்டேன். ஓவராலில் வந்து ரிட்டன் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ஓவராலில் பார்க்கும்போது ஒரு 1.5 மார்க்கில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஒரு ஏற்க முடியாத ஒரு தோல்வி. அதாவது தோல்வியிலே வந்து இவ்வளோ பெரிய தோல்வியை வந்து நான் இன்றைக்குமே இது பண்ணதில்லை. ஏன்னா தோல்வியிலே பார்த்தீங்கன்னா சின்ன தோல்வி பெரிய தோல்வியெலாம் இருக்குது. ஏன்னா இந்த லெவலுக்கு வந்துட்டோம், ஆனால் இந்த வெற்றியை வந்து நம்மளால் தக்க வச்சுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமாக போச்சு. அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் அந்த கொரோனா பீரியடு அது இது நிறைய அப்படியே ஓடிடுச்சு. சரி அடுத்த அப்புறம் 2020 போலீஸ் போட்டாங்களா, அப்புறம் அந்த போலீஸ் அட்டன் பண்ணால் அதுலேயும் ரிட்டர்ன் பண்ண ஃபிசிக்கலாம் முடித்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓவரால் போயிடுச்சு. என்னடா இது வச்சாலுமே இப்படியே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் தான் வந்து சார் வந்து இந்த மாதிரி கூட்ட சார் இந்த மாதிரி இங்கே படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நம்ம டாஃப்குள்ளே நான் வந்தேன். பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன், நான் டாஃபுக்கு வரல அப்படின்னா வந்து என்னோடய ஜேர்னி வந்து ரொம்பவே ஒரு வார்டர் மார்க்கில் இருந்து வெளியில் போகிற ஒரு ஆளாக தான் இருந்திருப்பேன். ஸோ டாஃப்கில் வந்தனால மட்டும்தான் கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா 64.5 வச்சுருந்தேன். அதாவது 140க்கு 129 கொஷின் போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிட்டர்ன் மார்க் மட்டும்தான் இதில் வந்து என்றைக்குமே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது வந்து நான் லாஸ்ட் எஸ்ஐ எக்ஸாமில் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரிட்டர்ன் மார்க் தான் கூட வைக்கணும்னு நினச்சேன். அதேமாரி வந்து கரெக்டாக போன எக்ஸாமில் என்ன தப்பு பண்ணுமோ அது இந்த வாட்டி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து நான் தெளிவாக பண்ணேன். அதனால் வந்து அதேமாரி ரிட்டன் மார்க்கில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து டெஸ்ட்டு போட்டது தான். என்ன தான் நம்ம ஸ்கூல் புக் படிச்சிருந்தாலுமே வந்து டெஸ்ட்டு போட்டது தான் ஒரு முக்கிய காரணம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் நடுவில் வேறு ஒரு மே மாதம் போல் வந்துச்சு. ஸோ நம்ம எஸ்ஐக்கு தானே படிச்சுட்டு இருந்தோம், குரூப் 2க்குலாம் நாங்கள் பெருசாக படிக்கல. ஆனால் ஸ்கூல் புக் ஜென்ரல் சிலபஸ் ஆனால் ஸ்கூல் புக்லாம் படிச்சிருந்தனால சரி இப்போ அட்டன் பண்ணுவோம், ஏன்னா தமிழ் நம்ம எலிஜிபிலிட்டிக்கு இருந்தாலும் தமிழ் படித்து வச்சுருந்தோம். சரி சும்மா போட்டு அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு குரூப் 2 எழுத போனேன். குரூப் 2 எழுதிட்டு வரவுமே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. ஏன் நல்லா பண்ணியிருந்தேன், ஒரு 150 கொஸ்டின் அபோவ் போல் கொஸ்டின் நான் போட்டிருந்தேன். சரி குரூப் 2 நல்லா பண்ணியிருக்குமே. ஏன் எஸ்ஐ விட கண்டிப்பாக குரூப் 2 வந்து ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸாம் தான். ஏன் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறையா தமிழே அவ்வளோது இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு கஷ்டமான எக்ஸாம் தான் இருந்துச்சு. பார்த்தா எனக்கு அதுவே ஓரளவுக்கு நம்பிக்கை நல்லா பண்ணியிருந்தோம். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாம் எழுதும் போது வந்துருச்சு. குரூப் 2 நல்லா பண்ணியிருக்கோம்,
கண்டிப்பாக எஸ்ஏ எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதே இதில் தான் போனேன். அதேமாரி நிறுத்தினி தான் நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணிவிட்டு தெரியாததை லாஸ்ட்டாக பண்ணுவோம். அவசரப்பட்டு ஷேர் பண்ணிட்டா மாற்ற முடியாது. ஸோ அதை பொறுமையாக நான் நிதானமாக பண்ணேன். அதேமாரி சொன்ன 129 கொஸ்டின் கரெக்டாக அடித்தேன். இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் தான் வால்டர் டெஸ்ட் பேட்ச் நான் போட்டிருந்தேன், பிஸ்டலும் போட்டிருந்தேன். ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லைனா கண்டிப்பாக வந்து எனக்கு இன்னொரு 4 மார்க் 5 மார்க் கம்மியாக தான் ஆயிருந்திருக்கும். ஸோ அதில் வந்து நான் இந்த விஷயத்த நான் வந்து நம்ம டாஃப் வந்து நான் கண்டிப்பாக நான் பாராட்டி ஆகணும். கொஷின்ஸ் அவ்வளோ தரமாக இருந்துச்சு. அந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ராப்பராக இருந்துச்சு. அது ஏனதானோன்னு இல்லாமல் கரெக்டாக எப்படி இருக்கணுமோ கொஷின் அப்படி இருந்துச்சு. அது அதே லெவல், அதே ஸ்டாண்டர்ட். இப்போ இது இப்படி தான் கொஷின் இருக்கும் மெயின் எக்ஸாம்லனா அதே லெவலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வந்துச்சு. இதில் எஸ்ஏ எக்ஸாமில் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ தான். ஏன்னா இன்டர்வியூ வந்து எல்லாருக்குமே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது தான். ஏன்னா வந்து எஸ்ஏ எக்ஸாமில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்கிறதே பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்களா, ஒரு ஏடிஜிபி சார், ஒரு ஐஜி சார், டிஏஜி சார், எஸ்பி சார் லெவலில் வந்து உங்களுக்காக 10 நிமிஷம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் அதை அச்சீவ்மெண்ட் பண்ணனால தான் நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. அவங்க உங்களுக்காக டைம் ஒதுக்கி உங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஏன்னா ஒரு ஆக்சுவலாக ரிட்டன் எக்ஸாமுக்கு விட நம்ம அதுக்கு தான் நிறைய வந்து ப்ரிப்பேர் ஆகணும் எப்பொழுதுமே. ஏன்னா அது என்ன மாதிரி கொஸ்டின் வரும் இப்படி இருக்கும்னே நம்ம சொல்ல முடியாது. அதில் ஆக்சுவலாக என்ன மெயினாக பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். அது இல்லாமல் நீங்கள் எப்படி அதை போல்டாக ஃபேஸ் பண்ணுறீங்க, தெரியுது தெரில, அதை எப்படி தெளிவாக சொல்கிறீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு இருக்க போகிறோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர் ஆக போகிறோம், அந்த இடத்துல வந்து எப்படி நம்ம இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து மெயினாக பார்த்தாங்க. ஸோ அதுக்கு இன்டர்வியூ நல்லா பண்ணேன். இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 9 மார்க் போட்டிருந்தாங்க 10க்கு. ஃபிசிக்கல் எல்லாமே நல்லா பண்ணேன், ரிட்டர்ன் மார்க் இருந்ததுனால கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். ஓவராலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 31st rank, மார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5th rank போல் நான் எடுத்திருந்தேன். எனக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் மார்க் எதுவுமே கிடையாது. இப்போ லாஸ்ட் டைம் எனக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாமில் போகவே சொன்னாங்க, என்னப்பா ஒரு ஸ்பெஷல் மார்க் எதுவுமே இல்லை, என்சிசி ஸ்போர்ட்ஸ் எதுவுமே இல்லை, எப்படி வந்து உனக்கு எஸ்ஐ கிளியர் ஆகும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன் நான் ரோப் ஏற முடியாதா வந்தப்பே நிறைய பேர் சொன்னாங்க, உன்னால நம்ம ரோப்லாம் ஏற முடியாதுப்பா, நம்மளாம் வந்து கஷ்டப்படாமல் இருந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அதுதான் என்னை வந்து திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப உத்வேகமாக இருந்துச்சு. ஏன் என்னால் முடியாது, என்னால் கண்டிப்பாக முடியும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான் ராஜ்குமார்னு, அவன் சொல்லுவாப்பில் எப்பொழுதுமே உன்னால் முடியலன்னா யாராலுமே முடியாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்போப்பில். அதுதான் என் மண்டகுல ஓடிட்டே இருக்கும், எல்லாராலையும் முடியுது, ஏன் என்னால் முடியல, கண்டிப்பாக என்னாலே முடியும். அதுதான் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன வருமோ அதை நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ஃபிசிக்கலுக்குலாம் யாருமே கோச் பண்ணல, நானாக தான் பண்ணிக்கிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஹெல்ப் இருந்துச்சு, நிறைய பேரோட அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு. எனக்காக என் கூடவே இருந்து நிறைய பேர், என் தம்பி நிறைய பேர், தென் தம்பி 2-3 பேர் எல்லாருமே வந்து எனக்கு வந்து அதை என் கூட பிறக்கலனாலுமே கூட பிறந்த தம்பி மாதிரி எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆகா சார், மணிக்குமார் எஸ்ஐ சார் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்து வாழ்க்கையில் பெரிய ரோல் பண்ணாங்க. என்னோடய தோல்வியாகவே போயிடாமல் அந்த தோல்வியை மாற்றி வெற்றியை ஆக்கினதுக்கு நிறைய பேர உறுதுணைகள் எனக்கு காரணம் இருந்துச்சு. ஸோ அது வந்து இந்த பழக்க வழக்கங்கள்லாம் என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமையும். என் வாழ்க்கையில் அப்படி தான் அமைஞ்சிச்சு. ஸோ இதுதான் என்னோட இந்த ஒரு வெற்றிக்கே ஒரு இது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெருசாலாம் படிக்கலைங்க, ஸ்கூல் புக் மட்டும்தான் நான் படித்தேன். டெஸ்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணேன், அந்த டெஸ்ட்டு படி நான் படிச்சுட்டே வந்தேன். அது எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 50 டெஸ்ட்டு போட்டோம் அப்படிங்கும்போது ஒரு மெயின் டெஸ்ட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இதான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து தோல்வி வெற்றி எதுவுமே நிரந்தரம் இல்லை, உங்களோட விடாமுயற்சி மட்டும்தான் நிரந்தரம். ஒரு அருமையான திருவள்ளுவர் ஒன்று இருக்கும் பார்த்துங்க, அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதாவது நம்மளால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு நினைக்காம அந்த வெற்றிக்கான முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முயற்சி தான் உங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தரும். ஸோ அந்த மாதிரி வந்து விடாமுயற்சியோடு என்றைக்குமே போராடிட்டே இருங்க, கண்டிப்பாக நீங்கள் படுற கஷ்டத்துக்கு என்றைக்காக இருந்தாலும் பலன் இருக்கும். ஸோ வந்து யாருமே தோல்விங்கிறது என்றைக்குமே நிரந்தரம் இல்லை. ஸோ அதை தாண்டி ஒரு விடாமுயற்சி இருந்ததுன்னா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதுவும் இன்னும் ஒரு பெரிய வெற்றி இல்லை, இதை விட நிறைய வெற்றிகள்லாம் இருக்குது. என்னோட லெவலில் இது எனக்கு ஒரு பொதுவான வெற்றியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் அடுத்த லெவலுக்கு நான் வருவேன், ஒரு குரூப் ஒன்று ட்ரை பண்ணுவேன். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி வந்து இதோடு இருந்துடாமல் அடுத்தடுத்த லெவலுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் இப்படி தான் இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு சக்ஸஸில் வந்து நீங்கள் ஒரு பேசணும், உங்களோட ஒரு முயற்சி எப்படி இருந்ததுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்ப சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.